Hello viewers, welcome to Super Prime. Example 2.19 part club. எக்ஸ்பிரஸ் தசerts இன் தி சிம்பிளஸ்ட் ஃபார்ம் அப்படினு சொல்லிருக்காங்க எவ்வளவு தூரம் சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி ஒரு சிம்பிளஸ்ட் டு ஃபார்முக்கு நாம கொண்டு வர போறோம் சோ ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் பாருங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 கொடுத்துருக்காங்க சோ ஸ்கொயர் ரூட் போட்டுக்கலாம் இந்த 8 வந்து நம்ம பிரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்கலாம் அப்ப 2 டேபிள் போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் 2 பவர் த்ரீ அப்படினு கிடைக்கும் 2 பவர் 3 கிடைக்கும் இப்போ நீங்க 2 பவர் 3 அப்படினு எழுதினா அத சிம்பிளிஃபை பண்ண முடியாது சோ அதனால இது எப்படி எழுதலாம்னா டூ 2 இன்ட்டு டூ அப்படின்ட்டு எழுதிக்கோங்க இப்போ பாருங்க ரூட்டுக்குள்ள ரெண்டு நம்பர் சேமாக வந்தால் அது ஒரு நம்பராக நம்மளால் வெளியெடுக்க முடியும் ஸோ இந்த ரெண்டு டூக்கு சேர்த்து ஒரு டூ நான் வெளியெடுத்துட்டேன் அப்போ என்ன இருக்குது பேலன்ஸ் ஒரு டூ இருக்கா அதை ரூட்லேருந்து வெளியெடுக்க முடியாது அதனால் அதை அப்படியே போட்டுக்கிறோம் அவ்வளோதான் இந்த சம் இப்போ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள் க்யூப் ரூட் ஆஃப் ஒன் நைன்டி டூ கொடுத்துருக்காங்க ஸோ ஒன் நைன்டி டூக்கு நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போட்டுக்கலாம் இங்க பாத்தீங்கன்னா நைன் டைம்ஸ் எயிட்டின்னு வருமா பேலன்ஸ் ஒன்னு வரும் இந்த சிக்ஸ் டைம்ஸ் நம்மளால் போட்டுக்க முடியும் ஸோ டூ டேபிள் போடும்போது போது ஃபோர் டைம்ஸ் எயிட் வரும் பேலன்ஸ் ஒன் எயிட் டைம் திரும்பியும் டூ டேபிள் போடும்போது போது டூ டைம் இது ஃபோர் டைம் ஒன் டைம் டூ டைம் இது வந்துடும் அப்புறம் சிக்ஸ் டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் த்ரீ டேபிள் போட்டால் ஒன் டைம் ஸோ இப்போ இது எப்படி எழுதலாம்னா இங்க என்னெல்லாம் வந்துருக்கோம் ஃபேக்டர்ஸ் அது எல்லாமே நம்ம வந்து ரூட் குள்ள எழுதிக்கலாம் ரூட் போட்டுக்கோங்க சோ எத்தனை டூஸ் வந்திருக்கு பாத்தீங்கன்னா சிக்ஸ் டூஸ் வந்திருக்கு அது அப்படியே எழுதிக்கோங்க சிக்ஸ் டைம்ஸ் அதுக்கப்புறம் ஒரே ஒரு த்ரீ வந்திருக்கு அதையும் எழுதிக்கோங்க சரி இப்ப கியூப் ரூட் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு மூணு நம்பர் சேமா இருந்தா அது ஒரு நம்பரை அப்படியே வெளியெடுத்துட முடியும் ஸ்கொயர் ரூட்னா ரெண்டு நம்பருக்கு நம்ம ஒரு நம்பர் இல்லையா ரூட்னா மூணு நம்பருக்கு சேர்த்து ஒரு நம்பரா வெளியிட முடியும் இந்த மூணு டூக்கும் சேர்த்து ஒரே ஒரு டூவை நான் கியூப் ரூட்ல இருந்து வெளியே எடுத்துட்டேன் அதே மாதிரி இந்த மூணு டூக்கும் ஒரு டூவை வெளியெடுக்கலாம் ஆனா இன்டு டூ அப்படிதான் போடணும் இந்த த்ரீ மட்டும் தனியா இருக்கு அப்ப இதை நம்ம வெளியெடுக்க முடியாது இல்லையா அதனால எழுதலாம் கியூப் ரூட் ஆஃப் 3 னே}}{|எ|டிக்லாம் சோ இப்போ இது ரெண்டும் பண்ணிக்கலாமா பண்ணா என்ன 4 னு வந்து கியூப் ரூட் ஆஃப் 3 இங்க பாத்தீங்கன்னா இது வந்து இது வந்து ஆர்டர் செகண்ட் சம் பார்க்கலாம் இப்போ இந்த சம்ல ஷோ தட் ஆஃப் 7 கிரேட்டர் தேன் फोर्थ ஆஃப் 5 கொடுத்திருக்காங்க இது வந்து ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா கம்பேரிங்க பண்ண சொல்லியிருக்காங்க கம்பேர் பண்ணும் போது நமக்கு ஆர்டர் வந்து சேமா இருக்கணும் இங்கே த்ரீ இருக்குது இங்கே வந்து ஃபோர் இருக்கு ஆர்டர் அப்படி இருந்தால் நம்ம வந்து கம்பேர் பண்ண முடியாது ஸோ என்ன பண்ணணும் இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும் இந்த த்ரீக்கும் ஃபோருக்கும் எல்சிஎம் எடுத்தால் நமக்கு தெரியும் இது காமன் டேபிள் இல்லைனா அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டு நம்ம எல்சிஎம் என்ன பண்ணலாம் டுவெல்னு சொல்லி போட்டுக்கலாம் அப்போ டுவெல் வந்து நமக்கு ஆர்டர் வரா மாதிரி கன்வெர்ட் பண்ணணும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம்னா இதை ரெண்டாக டிவைட் பண்ணிக்கலாம் இந்த கியூப் ரூட் ஆஃப் செவன் இங்கே வந்து செவன் பவர் ஒன் பை த்ரீன்னு எயிட்டிக்கலாம் ஒன் பை ஃபோர்னு 1 இந்த ரூட்டை வந்து கேன்சல் பண்ணுவோம் ஒன் பைல வந்துடும் இப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல டுவெல் வரணும் ஏன்னா எல்சியம் டுவெல் இருக்கு டினோமினேட்டர் நமக்கு டுவெல் வரணும் அப்ப த்ரீ எது கூட மல்டிபிளை பண்ணா 12 வரும் ஃபோர் கூட இல்லையா அப்ப செவன் பவர் ஒன் பை த்ரீ இன்ட்டு ஃபோர் பை ஃபோர் போட்டுக்கிறோம் இங்கேயும் ஃபைவ் பவர் ஒன் பை ஃபோர் போட்டுக்கோங்க சோ ஃபோர் எது கூட மல்டிப்ளை பண்ணா டுவெல் வரும் த்ரீ கூட இல்லையா அப்ப த்ரீ பை த்ரீனு போட்டுக்கலாம் பண்ணிக்கலாமா மல்ல்டிபி பண்ணிக்கலாம ஒன் ஃபோர் வந்துடும் த்ரீ டுவெல் வந்துடும் இங்க பாருங்க ஃபைவ் பவர் ஒன் த்ரீ ஜார் த்ரீன்னு வந்துடும் இங்க டுவல் வந்துடும் இதை நம்ம எப்படி எழுதுவோம் சேம் ஆர்டர் வரா மாதிரி மாத்திரம்னா செவன் பவர் ஃபோர் போட்டு பவர் ஒன் பை டுவெல்னு போட்டுக்கலாம் அதே மாதிரி இதை ஃபைவ் பவர் த்ரீனு போட்டு பவர் ஒன் பை டுவெல்னு போட்டுக்கலாம் ஸோ இப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் பவருக்கு பவர் இருந்தால் பவர் ரெண்டு மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் இது கிடச்சிரும் அதே மாதிரி இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணாலும் இது நமக்கு கிடச்சிரும் ஸோ அதனால் நம்ம இப்படி எழுதியிருக்கோம் ஸோ இதை எப்படி எழுத முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் பவர் ஃபோர்னா செவனை ஃபோர் டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம் பாருங்க செவன் செவன்ஸ் ஆஃப் ஃபார்ட்டி நைனா செவன் செவன்ஸ் ஆஃப் ஃபார்ட்டி நைன் ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம் பாருங்கள் நைன் நைன்ஸ் ஆர் எயிட்டி ஒன் பேலன்ஸ் எயிட்டு

ஸோ பவர் ஒன் பை டுவெல் அப்படின்னு இருந்தால் இது எப்படி எழுதலாம் டுவெல்த் ரூட் ஆஃப் அப்படின்னு எழுதிக்க முடியும் ஸோ அதே மாதிரி இதையும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் டுவெல்த் ரூட் ஆஃப் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்னு எழுதிக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் ஆர்டர் வந்து நமக்கு சேம் ஆயிடுச்சு ஆர்டர் சேம் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம கம்பேரே பண்ண முடியும் ஸோ இப்போ எப்படி கம்பேர் பண்ணலாம் இதில் இந்த உள்ள இருக்க நம்பர் பாருங்கள் இதில் எது பெருசாக இருக்கோ அதுதான் பெரிய நம்பர் அப்போ இது பெரிய நம்பர் இது வந்து சின்ன நம்பர் அப்போ இதுதான் பெருசு இப்போ இது எப்படி எழுதலாம் தர் ஃபோர் டுவெல்த் ரூட் ஆஃப் டூ ஃபோர் ஜீரோ ஒன் வந்து கிரேட்டர் தென் எந்த சைடு ஓப்பனாக இருக்கும் அதுதான் பெருசப்ப இது பெருசு இங்கே பார்த்தீங்கன்னா டுவெல்த் ரூட் ஆஃப் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எயிட்டிக்கலாம் ஆனால் நம்ம இப்படியே வந்து ஆன்சரை முடிக்கக்கூடாது ஏன்னா கொஸ்டினில் நமக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த ஆர்டரில் தான் எழுதணும் ஸோ இதோடைய கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கியூப் ரூட் ஆஃப் செவன் ஸோ இந்த இடத்துல என்ன எழுதலாம் cube root of 7 கிளா இது உடைய என்ன என்னன்னு பாத்தீங்கன்னா root of 5 இது வந்து நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லிருந்தாங்க இருக்காங்க ஷோ दट அப்படினு நம்ம ப்ரூ பண்ணியாச்சு சோ hence proved அப்படினு}}{|write|} எழுதிக்லாம் சோ அவ்ளோதான் இந்த சம் இத டவுட் கமெண்ட் பண்ணுங்க உங்க फ्रेंड्स்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ உங்களுக்கு பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல பிரஸ் பண்ணிடுங்க